செய்துள்ளது. சொந்த ஊருக்கு திரும்ப அனுமதி அளிக்க கோரி சென்னையில் கிண்டி வேளச்சேரி முகப்பேர் ஆகிய இடங்களில் தங்கியுள்ள ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் தொழிலாளர்கள் சாலையில் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொது ஊரடங்கால் தமிழகம் முழுவதும் தங்கியுள்ள 1,92,000 வடமாநில தொழிலாளர்கள் ஒரு மாதத்திற்கு மேலாக வேலையின்றியும் உணவின்றியும் தவித்து வருகிறார்கள். வெளிமாநிலங்களில் தங்கியுள்ள தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா வந்தவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கிய நிலையில், சென்னையில் கிண்டி, வேளச்சேரி, முகப்பேர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊர்களுக்கு திரும்ப அனுமதி அளிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லாவரம் அடுத்த பொழிச்சநல்லூர் கவுல் பஜார் பகுதியில் தனிமனித இடைவெளி கடைபிடிக்காமல் 100க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் கும்பலாக நின்று உள்ளிருப்பு போராட்டத்தில் இறங்கினர். தகவல் அறிந்து அங்கு சென்ற சங்கர் நகர் காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதேபோல வேளச்சேரி தனியார் நிறுவனங்களில் முடங்கியிருந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திடீர் என சாலைக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசாரின் வாகனத்தை முற்றுகையிட்டனர். இதேபோல கிண்டி, முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வடமாநில தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு போராடினர். தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு அனுமதி கோரி ராஜஸ்தான், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், கல்லூரி மாணவர்கள், சுற்றுலாப் பயணிகள் என சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் திடீர் என ஒன்று திரண்டனர். ஒரு மாதத்தை கடந்த ஊரடங்கு நீடிப்பதால் உணவு தங்குமிடமின்றி தவிப்பதாக வடமாநில தொழிலாளர்கள் முறையிட்டனர். மே 3 பிறகு ரயில் இயங்கும் என்ற வதந்தியால் சிறப்பு அனுமதி கேட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் குவிந்தனர். அவங்களும் அதே மாதிரி இதில் ஆதார் அட்டை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் அவங்களும் வரப்போ இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, டெய்லி வந்துட்டு இருக்கிறாங்க, அதை அனுமதி உள்ள உடம்படைகிறாங்க. வடமாநில தொழிலாளர்கள் ஒன்று திரண்டதை பார்த்த திருப்பூர் மாநகர போலீசார் முறையான அறிவிப்பு வந்த பிறகு வருமாறு அறிவுறுத்தி தொழிலாளர்களை திருப்பி அனுப்பினர். மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடின் பேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.